हेलो फ्रेंड्स वेलकम टू संगी समेल எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறேனா அவரைக்காய் பொரி குழம்பு இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா டேஸ்டா செய்யலாம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க அந்த குழம்பு எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம கடாய் வெச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கோம் நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் நான் இந்த வீக் துபாய் போயிருந்தப்ப எனக்கு கிடைச்சது அதனால நான் வந்து வாங்கிட்டு வந்தது இங்கு கடலை எண்ணெய் இல்ல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அதே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டும் சேர்த்து பொரிஞ்சு வரட்டும் நல்லா வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் சின்னதா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் எப்பவுமே இதே கடாயில செய்றேன்னு யோசிக்காதீங்க ஏன்னா நான் இங்க நிறைய வெசல்ஸ் வாங்கல நிறைய பாத்திரம் நான் இங்க வாங்கல இங்க வைக்கிறதுக்கு ரொம்ப இடம் கம்மி இது ரொம்ப சின்ன கிச்சன்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் अदिलाम ना और सेट कुर सेट मारे वागो अब पाटर आना ये बेस्ट ना सर्च पड़े सर उदा कमेंट सेक्शन कमेंट पड़ेंगे ना वांग कंपा ना वो दुबाई सो इंव या कंपा और ईडिया को नम्बर वंगय ना वतंगटो करवपिल करवपिल सेको एंग करवपिल सेकल நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் வதங்கி எடுத்து பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு பல் பூண்டு எடுத்து தட்டி தான் வச்சிருக்கேன் நான் வந்து அரைஞ்சலா சேர்க்கல அதைய கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நறுக்கி வச்சிருக்கேன் அதைய கூட சேர்த்துக்கலாம் இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும் இது வந்து பொரி குழம்பு அப்படினு சொல்வாங்க நிறைய வந்து உப்பு மிளகாய் தூள் சேர்த்து செய்ய மாட்டாங்க கொஞ்சமா பொடி ஊத்தி கொஞ்சம் தண்ணி மாதிரி செய்வாங்க நல்லா இருக்கும் நான் சாப்பிட இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுல வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நம்ம நாட்டு தக்காளினா இன்னும் நல்லா இருக்கும் புளிப்பா டேஸ்டா இதோ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் குழம்புக்குமே சேர்த்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம உப்பு சேர்த்து செஞ்சோம்னா சீக்கிரம் தக்காளி நல்லா வதங்கிரும் தக்காளி பாருங்க இப்ப நல்லா குழைஞ்சி இருக்கு பாருங்க அதுக்கு தான் salt சேர்த்து வந்து சீக்கிரம் நல்லா குழைஞ்சி வந்துரும் இப்போ நம்ம எடுத்து நறுக்கி வச்சிருக்க அவர்க்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு 10 அவர்க்காய் மாதிரி எடுத்து நல்லா நக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது 10 15 அவர்க்காய் இருக்கும் சேர்த்து நல்லா இது கூட கலந்துக்கலாம் और रे निम्स वतकेंगे अंत सूट सूट वो कुछ सीकर वो इू मिनट्स नम्बर मसाल सेक स्पून अल्प मंजल तू
ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்துக்கோங்க நான் வந்து எப்பவுமே வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்க என்னோட டிஷ்லலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எப்பவுமே கடையில வாங்கி மிளகாய் தூள் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நம்ம வீட்ல அரைக்கும்போது அதல மஞ்சள் மிளகாய் எல்லாமே போட்டு அரைப்போம் ஆனா கடையில அரைக்கிறது அப்படி இருக்காது அது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும்னு தெரியாது அதனால எப்பவுமே வீட்ல அரைச்சு யூஸ் பண்ணுங்க மஞ்சள் மிளகாய் தூள்லாம் மசாலாவோட பச்சை வாசனலாம் போயிடுச்சு இப்போ இதல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு பாருங்க இன்னுமே திக்கா தான் இருக்கு அதனால இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காலுக்கு ரொம்ப குட்டி நெல்லிக்காலுக்கு புளி எடுத்துக்கேன் இங்க பாருங்க ஊர்னதால இப்படி இருக்கு இல்லனா ரொம்ப சின்னதா தெரியும் இத நல்லா கரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சும்மா லைட்டா கரைச்சுக்கோங்க நான் ஃபுல்லா கரைக்கல லைட்டா தான் கரைச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியுமே இதல சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நீங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கானு பாத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல தட்டை போட்டு மூடிடலாம் நல்ல ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு குழம்பு இது நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மேல லைட்டா ரொம்ப பிரிஞ்சு வரணும் இல்ல கொஞ்சமா பிரிஞ்சு வந்தா போதும் 5 மினிட்ஸ் ஆகல அப்ப கூட ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கணும் அதுக்குள்ள ஓபன் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்கு வெயிட் பண்ணலாம் ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. அசன மாதிரி இங்க பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளவுதான் நம்ம குழம்பு இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க வேணும்னா கடைசியா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு. இனிப்பாலாம் இருக்காது. எல்லாமே கரெக்ட்டா பேலன்ஸ் ஆயிடும். நீங்க கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த டிஷ் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இது கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் நான் சொன்னல இங்க பாருங்க இவ்வளவு தண்ணியா இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க என்னோட டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க थैंक यू वेरी मच